நம்ம குடிக்கிற தண்ணீர் சுத்தமானதாக இருந்தாலே பாதி நோய்கள் நம்மளை அண்டாமல் இருக்கும். தண்ணீரை சுத்திகரித்து குடிக்கிற முறையில் பலவிதமான முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கேன் வாட்டர்லேருந்து ஆர்வம் வரை நம்ம சுத்திகரித்த தண்ணியை குடித்தாலும் தண்ணீரில் இருக்கிற நச்சுக்களோட தண்ணீரோட சத்துக்களும் வெளியேறிடுது அப்படிங்கிறது தான் நிஜம். தண்ணீரை சுத்திகரிக்கிறதுல இயற்கை வழிமுறைகள் நிறையவே இருக்குது. நம்ம முன்னோர்கள் காலங்காலமாக பயன்படுத்திட்டு வந்த இந்த நீர் சுத்திகரிப்பு முறைகள் இரண்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேற்றான் கொட்டை, பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த தேற்றான் கொட்டை. அதாவது லேபில் நீர் இருக்கும் வேதிப்பொருளை இந்த தேற்றான் கொட்டை வந்துட்டு ஈஸியாக உறிஞ்சிக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. குடிநீர் என்னதான் கலங்களாக இருந்தாலும் அதை தெளிவுபடுத்தி சுத்தம் செய்து கொடுப்பதில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்குது இந்த தேற்றான் கொட்டை. தேற்றான் கொட்டையை பொடிச்சு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து ஒரு பானை தண்ணியில் சேர்த்துடணும். தண்ணீரை சுத்தம் செய்து அதோட தண்ணீரோட பிஹெச் அளவு அதிகரிக்க இந்த தேற்றான் கொட்டை உதவுது. இரண்டாவது முறை மூலிகை தழைகளை வச்சு தண்ணீரை சுத்திகரிக்கிற முறை. பானையில தண்ணீர் விட்டு அதுல மூலிகை தழைகளை சேர்ப்பதன் மூலமா உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். நமக்கு பக்கத்திலேயே பெரும்பாலான மூலிகைகள் இருக்குங்க, அதை நம்ம மறந்துடுறோம் அப்படிங்கறது தான் நிஜம். துளசி, கற்பூரவல்லி, தூதுவளை, புதினா இந்த இலைகளை கைப்பிடி அளவு எடுத்து சுத்தம் செஞ்சு மொத்தமா சேர்த்து நூலில் கட்டிடணும். இந்த ஒரு பண்டில் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மூலிகை பண்டில நம்ம பானையில சேர்த்துடணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கொத்தா இருக்கிறது பானையோட அடியில போய் தங்கிடும். இது தண்ணீர்ல இருக்கிற கிருமிகளை கொல்ல வல்லது. அது மட்டும் இல்லைங்க, தண்ணீருக்கு ஒரு தனி சுவையும் தரும். கூடுதலா இந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வர்றதுனால சளி, காய்ச்சல், இருமல் பிரச்சனையும் வராமல் தடுக்கலாம். வளர்ற குழந்தைங்க இந்த தண்ணியை குடிச்சிட்டு வர்றதுனால அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். குடிநீரை சுத்திகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடலுக்கு பல நன்மைகள் இந்த மூலிகை தழைகள் உதவுது. ரொம்ப எளிமையாக எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் இயற்கை முறையிலேயே தண்ணீரை சுத்திகரிக்கிற ரொம்ப அருமையான இரண்டு முறைகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான தண்ணீர் சுத்திகரிப்பு வழிமுறைகளை பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.